உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் கல்லூரி நிர்வாகத்திற்கும் எழுத்தாளர் சங்கத்திற்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த கல்லூரியில் பேசக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நான் உரையாற்றியிருக்கிறேன். ஒரு இயக்க செயற்பாட்டாளனாக வந்து பேசியிருக்கிறேன். விளிமுறை மக்களின் விடுதலுக்கு மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடியவன் என்கிற அந்த தகவலோடு வந்து பேசியிருக்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கல்லூரியில் பேசக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை நம்முடைய செயலர் தந்தை அவர்களும் முதல்வர் தந்தை அவர்களும் தமிழ்துறையின் தலைவர் அவர்களும் மலேசிய எழுத்தாளர் சங்கத்தோடு இணைந்து நடத்துகிற பன்னாட்டு கருத்தரங்கத்திலே பேசக்கூடிய வாய்ப்பை வழங்கியதை என்று நான் பெருமைப்படுகிறேன். மனமார்ந்த நன்றியை மீண்டும் முறை நான் உரித்தாக்குகிறேன். ஒருபுறம் படைப்பாளர்கள், இன்னொருபுறம் படைக்க சாதனைகளை படைக்க துடிக்கிற மாணவ செல்வங்கள், இந்த அவையில் பேசிய நம்முடைய இணை இயக்குனர் அவர்கள், கல்லூரி கல்வி இயக்ககத்தினுடைய இணை இயக்குனர் அவர்கள், எனக்கு மனிதன வாழ்த்துக்களை தெரிவித்தார். எல்லோரும் அவரே அந்த வாழ்த்தை தெரிவித்த போது நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன். என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு நான் எப்படி நன்றி செய்வதென்று தெரியவில்லை. நிகழ்ச்சியோடும் இருக்கிறேன். அவருடைய உரையில் வெளிப்படுத்திய இந்த கருத்துக்கள் நாம் இன்னும் நிறைய சமூகத்திற்கு பாராட்ட வேண்டும் என்கிற உணர்வை உந்துதலை தந்தது. அந்த வாழ்த்துக்கு அந்த பாராட்டுக்கு தகுதியுடையவனாக நம்மை இன்னும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற உந்துதலை எனக்கு தந்தது. அதேபோல நம்முடைய அயலக தொடர்பு குழுவினுடைய தலைவர் ராஜேந்திரன் பெருமாள் உரை மிக சிறப்பாக இருந்தது என்பதை விட சிலிப்பாக இருந்தது. சிலிப்பூட்டு வகையில் அவருடைய உரை இருந்தது. அவருடைய பேச்சில் மிக இயல்பான சொற்கள் தான், ஆனால் இணையத்தின் சொற்கள் நல்ல உரை. தொடக்கத்திலே அவர் நம்முடைய கவனத்தை எல்லாம் ஈர்த்தார். மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகிற போது நாட்டுக்கு போவோம் என்று சொல்வோம், இங்கே வருகிற போது மட்டும் ஊருக்கு போகிறோம் என்று சொல்வோம் என்ற போதே நம்முடைய மனதை அவர் வருந்துவிட்டார், இதயத்தை தொட்டு விட்டார். மிக சிறப்பான உரையை இங்கே அவர் வழங்கினார். அரசு அயலகத் தமிழர்களையும் கருத்தில் கொண்டு இலக்கிய மேம்பாட்டுக்கு திட்டங்களை தீட்ட வேண்டும் என்ற ஒரு மகத்தான ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். அயலகத் தமிழர்கள் வாழ்வில் அவர்கள் சந்திக்கிற அவலங்களையும் இன்பங்களையும் தமது எழுத்தில் படைப்பு இலக்கியங்களில் பதிவு செய்கிறார்கள்.
அந்த படைப்பு மேலும் மேம்பட வேண்டும். அதற்கு அந்தந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஊக்கப்படுத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்த்திருக்க முடியாது. இந்த தாய் மண்ணான தமிழன் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர் முன்வைத்த கோரிக்கை மிகவும் நுட்பமானது, மிகவும் நுட்பமானது. அது போகிற போக்கிலே வைத்த ஒரு கோரிக்கையாக நாம் இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. தமிழக அரசுக்கு அவர் வைத்திருக்கிற அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன். அதை வெளிப்படையாகவும் பதிவு செய்கிறேன். சந்திக்கிற போது இந்த நிகழ்வு குறித்து முதல்வரின் கவனத்திற்கு நான் கொண்டு செல்வேன் என்கிற உறுதியை தருகிறேன். இன்னொன்று, அவர் நெஞ்சி வருடம் பிடிச்ச நாங்கள் இங்கே மேற்கொண்டிருக்கிற பயணம் ராஜராஜ சோழனுடைய வரலாற்று வேர்களை பிடித்து மேற்கொள்ளுகிற பயணமாக இருக்கிறது. இயல்பாக நாளை உங்களின் சிதம்பரம் தொகுதியிலிருந்து பயணத்தை தொடங்குகிறோம். இங்கே நீங்கள் வந்திருப்பது எங்களை வரவேற்பதை போல் இருக்கிறது என்று அவர் சொன்னது அந்த இடத்திலும் என்னை சிலிர்க்க வைத்தார். நல்ல பேச்சாற்றல் உள்ளவரை நீங்கள் அலுவலக தொடர்பு தலைவராக பெற்றிருக்கிறீர்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன். சொல்லாமல் சொல்லுகிறார், நாளைக்கு தொகுதிக்கு வாருங்கள், எங்களை அழைத்து செல்லுங்கள். ராஜராஜ சோழனுடைய நினைவிடங்களை எல்லாம் காட்டுங்கள் என்று அவர் சொல்லாமல் சொல்லுவதை போன்ற ஒரு உணர்வு தான் எனக்கு மேலிட்டது. உண்மையிலே நான் எழுத்தாளர்களை படைப்பாளர்களை என் தொகுதிக்கு பயணம் செய்கிற போது நான் வந்து உங்களை வரவேற்க வேண்டும், அழைத்து செல்ல வேண்டும். கங்கைகொண்ட சோழபுரம், அங்கேதான் ராஜேந்திர சோழன் கட்டிய திருக்கோயில் இருக்கிறது. அங்கே ஒரு எப்படி கீழடி இருக்கிறது, அதே போல் அங்கேயும் ஆய்வு செய்யக்கூடிய அகலாய்வு செய்யக்கூடிய இடம் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய இக்கட்டில் இருக்கிறேன். இரவோடு இரவாக நான் பயணம் செய்து சென்னைக்கு போக வேண்டும். நாளை திருவண்ணாமலையில் ஒரு நிகழ்ச்சி, மாலையில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சி என்று ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் இருப்பதால் பொறுத்திருந்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த முறை வருகிற போது நீங்கள் இப்படி வருகிறேன் என்று முன்கூட்டியே தெரிவித்தால் உங்களின் உறவனாக நான் உங்களோடு இருப்பேன் என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் உங்களை நாளை எமது கட்சி தோழர்கள் வரவேற்பதற்கு உரிய ஏற்பாட்டை செய்வேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட்டுமன்னார்குடியிலே நமது கட்சி தோழர்கள் உங்களை வரவேற்பதற்கு நான் கட்டாயம் ஏற்பாடு செய்வேன். நம்முடைய அருத்தந்தை செயலர் தந்தை அவர்களும் நம்முடைய முதல்வர் தந்தை அவர்களும் நீண்ட காலமாக எனக்கு அறிமுகமானவர்கள். நான் அரசியலில் அடியெடுத்து வைத்து தமிழர் தொடங்கிய காலத்திலிருந்து என்னை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர்கள். விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பு வெளிநில மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்பதை உடனார ஏற்றுக்கொண்டு ஊக்கமளித்தவர்கள். எல்லோரும் அதை எதிராக பார்த்த காலம், இப்படியெல்லாம் ஒரு இயக்கம் தேவையா, இப்படியெல்லாம் ஒரு தலைவன் தேவையா, இவர்களெல்லாம் வளர்வது நாட்டுக்கு நல்லதல்ல என்று பலரும் எதிராக கருத்துக்களை சொன்ன காலத்தில் ஏசுபெருமானின் மாந்தனேய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்ட இந்த தலைவர்கள், அருந்தந்தைகளாக இந்த களத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற இவர்கள் அன்றைக்கு என்னை போன்றவர்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி நன்றிகளை தந்தார்கள். அதை இந்த அளவிலே நான் நன்றியாளர்களோடு பணம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்தவத்திற்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் இப்போது ஒரு வெறுப்பு அரசியல் இங்கே உழைக்கப்படுகிறது. அவர்களெல்லாம் இங்கே ஆக்கிரமிப்பு செய்து நம்முடைய மண்ணின் பாரம்பரியத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பிரச்சாரம் ஒருபுறம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாந்தமேயத்தை விதைப்பதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை. கிறிஸ்தவம் என்பது வெறும் மதம் அல்ல, இஸ்லாம் என்பதும் வெறும் மதம் அல்ல, ஆன்மீகம் சார்ந்த கோட்பாடாக மட்டும் இல்லை. கிறித்தவமும் இஸ்லாமும் ஆன்மீகம் சார்ந்த கோட்பாடாக மட்டும் இல்லை, வெறும் புடவை புராணங்களை பேசுகிற நிறுவனங்களாக இல்லை. மனிதனுக்கு எதிர்த்தோட செய்ய வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தை கற்பிக்கிற நிறுவனங்களாக இருக்கின்றன, மாந்தரேயத்தை பரப்புகிற நிறுவனங்களாக இருக்கின்றன. அதுதான் அந்த உணர்வுதான் இப்படிப்பட்ட ஆளுமையை வளர்த்தெடுத்திருக்கிறது. நம்முடைய அருள் தந்தை அனல் அவர்களாக இருந்தாலும், அருள் தந்தை சேவியர் அவர்களாக இருந்தாலும், இளம்பள்ளி மக்களுக்கான பணிகளுக்கு ஊக்கமளிப்பதை ஒரு கடமையாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மதம் பரப்புவதற்காக அல்ல, மதம் மாற்றுவதற்காக அல்ல, சகோதரத்துவத்தை பரப்புவதற்காக. அதனால்தான் அந்த தொடக்க காலங்களில் என்னை போன்றவர்கள் அரசியல் அடியெடுத்து வைத்த காலங்களில் எனக்கு எதிரான ஒரு அவர்ஷன் வெறுப்பு கட்டமைக்கப்பட்ட போது, பகை வளர்க்கப்பட்ட போது, இதையெல்லாம் எதிர்கொள்கிற துணிச்சலை பெற வேண்டும் என்று என்னை வாழ்த்தியவர்கள், ஊக்கப்படுத்தியவர்கள் நம்முடைய அருள் தந்தை இருவருமே. இந்த அரங்கத்தில் அதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவ செல்வங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், படைப்பாளர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் கற்பதெல்லாம், நாம் கற்றுக்கொள்வதெல்லாம், சாதிக்க வேண்டும் என்று துடிப்பதெல்லாம் அடிப்படையில் ஒரு இலக்கை நோக்கியதாகத்தான் இருக்க முடியும். அந்த இலக்கு இந்த மண்ணுலகில் வாழ்கிற மனித குணம், மாந்தரியத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், சகோதரத்துவத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். தமிழ் இலக்கியங்கள் அப்படித்தான் போதனைகள் செய்திருக்கின்றன. தமிழ் இலக்கியங்கள் அப்படிப்பட்ட அறத்தை மனிதகுலத்துக்கு குறையாக வழங்கி இருக்கின்றன. இலக்கியங்களை நாம் படிக்கவில்லை, புதிதாக நமக்கு ஒன்றும் தெரியாது. தமிழ் இலக்கியங்களையும் நாம் முழுமையாக கற்றுவிடவில்லை. ஒரு பள்ளி மாணவனாக, கல்லூரி மாணவனாக ஒரு பாட மொழியாகத்தான் தமிழை படித்திருக்கிறோம், ஒரு பாடமாக படித்திருக்கிறோம். அதிலே நாம் கற்றுக்கொண்ட இலக்கியம் இருக்கிறது, அதிலே நம்மை வியக்க வைக்கிறது, சிறப்பை தருகிறது. தமிழ் இலக்கியம் என்பது கற்பனைகளால் புனைவதற்கானது அல்ல, மனிதர்கள் அளவுக்கு அந்நியப்பட்டதல்ல, அப்பாற்பட்டதல்ல. புராணங்களும் இதிகாசங்களும் என்ற அடிப்படையிலான படைப்புகள் அல்ல தமிழ் இலக்கியங்கள். திருக்குறள், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, எந்த இலக்கியத்தை எடுத்துக் கொண்டாலும் அது அறம் போதிக்கக்கூடிய நூலாகத்தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தக்கூடிய அறத்தை போதிக்கக்கூடிய நூல்களாகத்தான், படைப்புகளாகத்தான் இருக்கின்றன. சில தமிழ் நூல்கள் தமிழிலே உண்டு, ஆனால் அடிப்படையில் தமிழிலிருந்து, தமிழ் உணர்விலிருந்து, தமிழ் வாழ்விலிருந்து படைக்கப்பெற்ற நூல்கள் புனைவுகள் பெரிதும் கொண்டிருக்காது. சிலப்பதிகாரத்திலோ, இவர சிந்தாமணியிலோ, அல்லது இவர இலக்கியங்களிலோ, மணிமேகலையிலோ,
மிகவும் அறம் போதிக்கக்கூடியவை. மனிதகுலத்தை மையப்படுத்தி, மனிதநேயத்தை மையப்படுத்தி பாகுபாடு காணக்கூடாது என்பதை போதிக்கிற நூல்கள். யாதும் ஊரும் யாவரும் கேளீர், இதை விட ஒட்டமான ஓரமான அதி நோயமான ஒரு படைப்பு எதுவும் இருக்க முடியாது. எந்த இலக்கியத்திலும் நீங்கள் மேற்கோள் காட்ட முடியாது. வளர்ச்சியின் உச்சம் அது. என் ஊர், என் மாவட்டம், என் நாடு, என் மொழி, என் இனம், என் சாதி, என் மதம் என்று மனிதன் தன்னை சுற்றி ஒரு வளையத்தை போட்டுக் கொள்கிறான். அதை பெருமிதம் காண்கிறான். அந்த பெருமிதங்களின் அடிப்படையில் பாகுபாட்டை வளர்க்கிறான். என் சாதி என்கிறது மற்றவற்றை பிரசாதி என்று ஒதுக்குகிறான். மனிதகுலத்தை மற்றவர்களை பிரசாதி என்று ஒதுக்குகிறான். அது ஒரு செக்டேரியனிசம் என்கிற அடிப்படையில் ஒரு சார்பு, ஒரு சார்பு நிலை வளர்கிறது. அது பாகுபாட்டை வளர்க்கிறது. என் இடம் என்கிற போது மற்றவர்கள் எல்லாம் அந்நியம் என்கிற வேறுபாட்டை அது உருவாக்குகிறது. அந்த வேறுபாடு பாகுபாட்டை உருவாக்குகிறது. வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. ஆங்கிலத்தில் டிஃபரன்ஸ் என்பது வேறுபாடு, ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்பது பாகுபாடு. பாகுபாடு என்பதுதான் மனிதகுலத்தில் பெரும் தீங்கு. ஆண் வேறு, பெண் வேறு என்கிற போது பெண்களை விட ஆண்கள் மேலானவர்கள் என்கிற அனுபவிக்க ஆணவம் என்பது மேலோங்குகிறது. அது பாகுபாட்டை உருவாக்குகிறது. பெண்களுக்கு நாங்கள் ஒதுக்கீடு தருகிறோம், பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை தருகிறோம் என்று ஆண்கள் பேசுவதுண்டு. தருகிறோம் என்றால் இவர்கள் எஜமானர்கள் என்பதைப் போலவும் அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் போலவுமான ஒரு உணர்வு மாறிடுகிறது. அது இந்த ஆணாதிக்க சமூகத்தின் வெளிப்பாடு. ஆகவே என் இனம் அல்லது என் சாதி, என் நாடு என்ற உணர்வு அந்நிய ஆதிக்கத்தை இருக்கும் போது ஏற்படலாம். அதுவே வாழ்வியலாக மாறிவிடக்கூடாது. ஒடுக்குமுறையை எதிர்க்கிற போது உருவாகலாம். அதுவே நம்முடைய அடிப்படை நாகரிகமாக மாறிவிடக் கூடாது. அப்படி கூடாது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான பொன்மொழிதான் யாரும் ஊரே யாவரும் கேளீர். நோ பவுண்டரி சட்டால் உலகத்தில் எங்கேயுமே எனக்கு வந்து எல்லை கூட கிடையாது. இது என் நாடு, அது அந்நாடு, இது என் மாவட்டம், இது அவன் மாவட்டம், இது என் ஊர், அது அவன் ஊர். உலகத்தில் எல்லா தேசங்களும் என்னுடைய ஊர். யாரும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர், கேளீர் அல்ல, கேளீர். யாவரும் கேளீர் என்றால் எல்லோரும் என் சொந்தக்காரன்தான், எல்லோரும் என் உறவினர் தான். அவன் நிறத்தால் வெள்ளையனாக இருக்கலாம், அவன் மங்கோலிய இனத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், அவன் ஆப்பிரிக்க அமெரிக்கன் இனத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், அவன் ஆசியனாக இருக்கலாம், எந்த தேசத்தை சார்ந்தவனாகவும் இருக்கலாம், எந்த மொழியை பேசக்கூடியவனாகவும் இருக்கலாம், எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவனாகவும் இருக்கலாம், எந்த கடவுளை வழிபடக்கூடியவனாகவும் இருக்கலாம், எந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கலாம், ஆனால் அவனும் என் உறவினர்தான் என்கிற உணர்வை தந்த இலக்கியம் தான் தமிழ் இலக்கியம். இந்த சிறப்பு எந்த இலக்கியத்தை நீங்கள் பார்க்க முடியாது. பெருமை அவனால்தான் உலகத்தில் அவ்வப்போது மாமனிதர்கள் தோன்றி சகோதரத்துவத்தை போதித்திருக்கிறார்கள். சகோதரத்துவத்தை போதித்த மாமனிதர்கள் இயேசு பெருமான். அவரெல்லாம் கடவுளை என்கிற நிலையிலே மட்டும் வைத்து நாம் பார்த்துவிடக்கூடிய ஒருவர் அல்ல. கடவுளின் பிள்ளை என்று அவரை தூரத்திலே வைத்து
அவர்கள் நாம் மரம் கேட்கக்கூடிய நிலையிலே அந்நியப்படுத்திவிடக் கூடாது. அவர் இந்த வன்முறையை தோன்றினார் என்பது உண்மை, அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது உண்மை, 33 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பது உண்மை, 3 ஆண்டுகள் மனித குலத்திற்கு பேரவை தந்தார் என்பதும் உண்மை. என்ன கொடுமைகளை எதிர்த்தார், ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவரை கடவுளாகவோ கடவுளின் பிள்ளையாகவோ மட்டும் பார்த்தால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஆட்சியாளர்களின் குடும்பமே எதிர்த்தார், ஒடுக்குமுறையை எதிர்த்தார், சுரண்டலை எதிர்த்தார், பாகுபாட்டை எதிர்த்தார். மேல் கீழ் என்கிற பாகுபாடு அக்காலத்தில் இருந்தது. காப்பன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற இந்த பாகுபாடு உலகம் தகுதியில் இருந்திருக்கிறது. அவன் ஆண்ட காலத்திலும் இருந்தது, அதை எதிர்த்தார். அவனால் அவர் பறக்கும் போதே அரச பயங்கரவாத நெருக்கடிக்கு ஆளானார். பிறக்கிற போதே அவருடைய வரலாறு அதுதான் நமக்கு சொல்லுகிறது. மறைந்து வாழ்ந்தார், பிறகு அரச பயங்கரவாதத்திற்கு பலியானார். சிலுவையில் அறையப்பட்டது என்பது ஒரு ஸ்டேட் டெரரிசம், அது அது அரச பயங்கரவாத ஒடுக்குமுறையில் நுழைந்தது. எளிய மக்களிடம் போனார், எளிய மக்களிடம் பேசினார், எளிய மக்களை அணிவகுத்தினார். அவருடைய போதனைகளின் அடிப்படை கருத்து மாந்தநேயம் என்பதுதான், ஹியூமானிட்டி என்பதுதான், சகோதரத்துவம் என்பதுதான். சகோதரத்துவம் இல்லாமல் மனிதநேயம் வளராது, சகோதரத்துவம் இல்லாமல் சமத்துவம் வளராது. சமத்துவம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அரண்மனைகளை கட்டித்தர வேண்டும் என்று பொருள் இல்லை, எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கார் வாங்கித்தர வேண்டும் என்று பொருள் இல்லை, எல்லோரும் ஒரே மாதிரியான உணவு உடுத்த வேண்டும், அவர் ஒரே மாதிரியான உணவு உண்ண வேண்டும் என்பதல்ல பொருள். ஒரே மாதிரி நடத்தப்பட வேண்டும், மனிதனை மனிதனாக நடத்த வேண்டும் என்பதுதான். அந்த உணர்வு எப்போது வரும் என்றால் அவனும் என் சகோதரன் என்று எண்ணுகிறவர்கள் தான் வரும். அது திடீரென்று எண்ணிவிட முடியாது, அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு கல்ச்சர், வளர்க்க வேண்டியது, வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது. அப்படி வளர்த்தெடுக்கப்படுவதற்கான ஒரு மிஷன், அதுதான் கிறிஸ்டியன் மிஷன், சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கான ஒரு இயக்கம், அது தொடர் இயக்கம். மிஷன் என்பதற்கு பெயர் தொடர் இயக்கம், தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நிறுவனமயமாதல், சகோதரத்துவத்தை பரப்புவதற்கான ஒரு தொடர் இயக்கம்தான் கிறிஸ்தவ மிஷனரி இயக்கங்கள். வேற எந்த நோக்கமும் கிடையாது. பாகுபாட்டு வளர்ப்பதல்ல அவர்களுடைய நோக்கம், சமத்துவம் இலக்காக வேண்டும், மனிதகுலத்தில் பரப்பான உயர்வுத்தாழ்வு இல்லை, நோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ஆண் பெண் என்கிற பாகுபாடு கூடாது, ஆணும் போல் படிக்க வேண்டும், பெண்ணும் படிக்க வேண்டும், ஆணும் அதிகாரம் பெற வேண்டும், பெண்ணும் அதிகாரம் பெற வேண்டும், ஆணுக்கும் சொத்துரிமை உண்டு, பெண்ணுக்கும் சொத்துரிமை உண்டு, இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலன சமத்துவம். இந்த சமத்துவத்தை அடைய வேண்டுமானால் சகோதரத்துவம் முன் நிபந்தனையாக இருக்கிறது, முன் நிபந்தனையாக இருக்கிறது. சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் ஒருபோதும் மலராது. சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடிய அந்த அறத்தை, அதுதான் வந்து வடமொழியில சான்ஸ்கிருத்தில் தர்மம்ங்கிறான், பாலி மொழியில தர்மம்ங்கிறான், தமிழில் அறம் சொல்றோம், தமிழில் அறம் சொல்றோம், நல்லறம் இல்லறம் என்று சொல்லுகிறதே அந்த அறம், அதுதான் சமஸ்கிருதத்தில் தர்மம், தர்மம் தலை காக்கும் அப்படின்னு நான் சொல்றோம் இல்லையா. அந்த தர்மம் என்பது சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்த சொல், தர்மம் என்பது பாலி மொழியிலிருந்து வந்த சொல். அவருடைய பொருள்
அறம், அறம் என்றால் தீங்கு இல்லாதது, அறம் என்றால் பகை இல்லாதது, அறம் என்றால் குற்றம் இல்லாதது, அறம் என்றால் ஒடுக்குமுறை இல்லாதது, அறம் என்றால் சுரண்டல் இல்லாதது, அறம் என்றால் ஒரே சொல்லி சகோதரத்துவம். சகோதரத்துவம் இருந்தாதான் நம்முடைய இலக்கியங்கள் எவ்வளவு உயர்வானவை என்பதை திருக்குறளும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. கணியன் பூங்குன்றனின் அந்த சொற்களும் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்த வரி சொல்றார், தீரும் நன்றும் பிறர் தரவாரா. இதெல்லாம் எவ்வளவு உயர்வான வரிகள், எவ்வளவு மெச்சூர் ஸ்டேட்மெண்ட். அதாவது அதீத முதிர்ச்சி அடைந்த ஒரு மாமனிதனுடைய சிந்தனை நம்புவான் இதெல்லாம் தோன்ற முடியும். அறிவின் வளர்ச்சியில் உச்சநிலை அடைந்தவன், வளர்ச்சியின் உச்சநிலை இருக்கு, அதுதான் மெச்சூரிட்டி. எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு வளர்ச்சியில் எல்லாம் இருக்கிறது, அதுவரையில் அது போனால்தான் முதிர்ச்சி அடைந்தது என்று பொருள். அப்படி ஒரு உச்சநிலை அறிவு அடைந்தால் இத்தகைய சிந்தனைகள் முழுவதும் இல்லைன்னா அறவை காட்டுத்தரமா நம்ம பேசிட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்சதான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். சிந்தித்தால் எப்படி விவரிக்க முடியாது. தீது தீங்கு, நன்று நன்மை, இது பிறர் தர வேற, மற்றவனால் நமக்கு வராது. நம்மால்தான் நமக்கு நன்மை வரும், நம்மால்தான் நமக்கு தீங்கு வரும். இது நன்மையான உணர்வதற்கான ஒரு சொற்றொடர். எனக்கு ஒரு தீங்கு வருவது என்றால் அதற்கு நான் எடுத்தெடுப்பில் இவன் தான் காரணம், அவன் தான் காரணம் நான் சொல்லிட்டு போயிடுவேன். அது இம்மெச்சூர்டு பிஹேவியர். எனக்கு ஒரு தீங்கு வருவது என்றால் அதற்கு நான் தான் காரணம் உணர்வுகிற போது நான் மெச்சூர்ட் ஆகிட்டேன் அர்த்தம், நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்று. அந்த உணர்வை நிலை என்பது அறிவின் முதிர்ச்சியை காட்டுகிறது. இல்லைன்னா உணர முடியாது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பான், சண்டை போட்டுட்டே இருப்பான். இப்ப கணியன் பூங்குன்றம் எந்த அளவுக்கு, அது ஒரு தனிநபர் வளர்ச்சி இல்லை, அது ஒரு சமூகத்தின் வளர்ச்சி. திருவள்ளுவருடைய வளர்ச்சி என்பது ஒரு தனிநபருடைய வளர்ச்சி இல்லை. திருவள்ளுவருடைய ஆற்றல் என்பது ஒரு தனிநபருடைய ஆற்றல் கிடையாது. எந்த ஒரு தனிநபருடைய திறனும் ஒரு தனிநபருக்கான ஆற்றலாக இருக்க முடியாது, சுயம்புவை உருவாக்க முடியாது. அது ஒரு சமூகத்தின் வளர்ச்சி தான், அது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி. ஒரு சமூகத்தில் அப்படிப்பட்ட ஏவலான வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன, சூழல்கள் இருந்திருக்கின்றன என்பதால் தான் அப்படி ஒரு நபர் உருவாக முடிகிறது. நீண்டகாலம் மனித நேயத்தை பற்றிய உணர்வுகள் இந்த மண்ணில் நிகழ்ந்ததனால் தான் நீண்டகாலம் இங்கே சகோதரத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வு பேசப்பட்டதனால் தான், வளர்க்கப்பட்டதனால் தான் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற சொற்றொடர் வர முடியும். சும்மா தனியா அது மட்டும் தியானம் இருந்தெல்லாம் வராது, தியானம் இருந்து வராது. கனவு திடீர்னு இறக்கிட முடியாது மூளையில் இருந்து. ஒரு மனிதன் மூளையில் இருந்து ஒன்று வருகிறது என்றால் நாம் எந்த சூழலில் இருந்து சிந்திக்கிறோம் என்பதை பொறுத்தது, எந்த சூழலில் வளர்கிறோம் என்பதை பொறுத்தது. அந்த சூழல் தான் சமூகத்தின் விளைச்சல்களாக மாறுகின்றன. திருவள்ளுவன் என்கிற விளைச்சல் தமிழ் சமூகத்தின் விளைச்சல், அவருடைய அப்பா அம்மாவுடைய விளைச்சல் என்பதை விட தமிழ் சமூகம் அத்தகைய ஏழுவான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அறிவு சார்ந்த சூழல், இவ்வளவு பெரிய ஒரு அறிவு சிறந்த பாரம்பரியம் உருவாக முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு அந்த சமூகம் காரணம். பேரறிவாளன் மகான் புத்தன் உருவாக முடிந்தது என்றால் அந்த சமூகத்தில் அப்போது அவர் வாழ்ந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்திருக்கிறது என்று பொருள். மாமனிதர் உருவாக முடிந்தது என்றால் அன்றைக்கு அந்த வாழ்நிலையில் அந்த சூழலில் பல நூறு ஆண்டு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த அல்லது மனிதநேயம் மிகுந்த
சூழல் அங்கே இருந்திருக்கிறது, உறவாடல் நிகழ்ந்திருக்கிறது, அதை பற்றிய விழிப்புணர்வு இருந்திருக்கிறது என்று பொருள். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேனும் நன்றும் பெயர்வாரா, இதுவரை என்ன பெரிய இலக்கியம் நமக்கு வேணும். இப்படிப்பட்ட இலக்கியத்தை கொண்ட நாம் பெருமைப்பட வேண்டும். மற்ற பகுதிகளில் அப்படி இலக்கியங்கள் பேசுகின்றனவா என்று நமக்கு தெரியாது, நான் படிக்கவில்லை. நம்முடைய மொழியில், நம்முடைய இலக்கியத்தில் இவ்வளவு ஒரு மகத்தான அறம் போதிக்கப்படுகிறது. அப்படின்னா நாம் வந்து நம்மை நாமே உணரணும், நம்மை உணர தொடங்கணும். மற்றவர்களை மட்டுமே பார்க்காத, மற்றவருடைய குறைகளை மட்டுமே காணாத, உன்னை ஒவ்வொரு நாளும் நீ சுய விமர்சனம் செய்து பார், உன்னை ஒவ்வொரு நாளும் சுய மதிப்பீடு செய், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் எவாலியேஷன். இன்னைக்கு நான் ஏன் கோபப்பட்டேங்கிறத இன்னைக்கு உட்கார்ந்து சிந்திச்சு பார். இன்னைக்கு நான் ஏன் மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கே உட்கார்ந்து எவாலுவேட் பண்ண. ஒரு பழக்கமாக்கு, அது ஒரு ஆளுமையாக வளரும். மக்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உழைக்கிற மக்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்றுதான் அடிப்படை, அது ஒன்றுதான் அடிப்படை. எங்க சாதிக்காரங்கள்ட்ட தான் பேசுவோம், எங்க மதத்துக்காரங்கள்ட்ட தான் பேசுவோம், எங்க மொழிக்காரங்கள்ட்ட தான் பேசுவோம். மொழியை நாம் நம்முடைய வாழ்வாதாரமாக பார்க்கிறோம், மொழியை நம்முடைய வாழ்வாதாரமாகவும் நாம் பார்க்கிறோம். மொழி நம்மை, நம்முடைய ஆளுமையை வளர்க்கிற ஒரு மகத்தான ஒரு ரிசோர்ஸ். அது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்ல, எ கிரேட் ரிசோர்ஸ் ஃபார் ஹியூமன் பீயிங். ஒரு லாங்குவேஜ் என்பது ஒரு பெரிய ரிசோர்ஸ். அது ஆனாலும் கூட பாகுபாடு வளரக்கூடிய வகையில் எந்த கருத்துகளையும் நாம் முன்னெடுத்து சொல்லக்கூடாது. நம்முடைய இலக்கியம் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. ஒரு இதழ் சார்பிலே, ஒரு பத்திரிகை சார்பிலே இமாபன ஒரு இலக்கிய விழாவை நடத்தி என்னை அழைத்து பேச வைத்தார்கள். தலைப்பு அவர்கள் கொடுத்தது என்னை செதுக்கிய இலக்கியம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. எல்லோரும் வந்து அவரவர் படித்த இலக்கியத்தை மேற்கோள் காட்டி பேசினார்கள். நான் எந்த இலக்கியமும் படிக்கவில்லை. பள்ளியில் படித்ததுதான், கல்லூரியில் பாடமாக படித்ததுதான். இந்த மேடம் என்ன பேசுவது என்று நான் யோசித்து பார்த்தபோது எனக்கு பளிச்சென்று ஒன்று பட்டது. அந்த மேடையில் நான் பேசும்போது சொன்னேன், என்னை செதுக்கிய இலக்கியம் என் தாயம் என்று பேசினேன். எப்படி ஒரு தாய் உன்னை செதுக்கினால் என்ற கேள்வி எழுந்து இயல்புதான். அப்போது சொன்னேன், நான் பள்ளி மாணவனாக படித்த காலத்தில் என் கூரை வீட்டில் இறங்கணம் என்று சொல்வோம், கூரையின் கீழ்ப்பகுதி, இறங்கு முகப்பகுதி, அந்த வரலான பகுதியில் ஒரு சிட்டுக்குருவி வந்து உட்காரும். அது ஒரு சின்ன கூறு மாதிரி, அந்த 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 கருப்பன் சருகுகளால் வேயப்பட்ட கூரை வீடு, கருப்பன் சருகுகளால் வேயப்பட்ட கூரை வீடு, சுவரில் மூங்கில் கழி கொண்டது கட்டப்பட்டிருக்கும் கயிறுகளால். அந்த மூங்கில் கழியோடு சேர்ந்து கூரையோடு இணைந்த பகுதியில் அதுவே ஒரு சின்ன கூடு மாதிரி உருவாக்கி அங்கே வந்து உட்கார்ந்து போகும். ஒரு நாள் அது வந்து உள்ளே போய் உட்கார்ந்ததும் நான் அதை பிடிப்பதற்கு, பிடித்து பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு கையை கொண்டு போனேன். வீட்டை பெருக்கி கொண்டிருந்த என் தாய் அதை பார்த்துவிட்டு அங்கிருந்து ஒரு குரல், தம்பி சிட்டுக்குருவி கூட்ட கலைக்கக்கூடாது, அது பாட்டு வரட்டும், அது பாட்டு போகட்டும், கை வைக்காத. திருப்பி வராது, அதுவா விரும்புறப்ப போகட்டும், அதுவா வர்றப்ப வரட்டும், அது தொடர சிட்டுக்குருவி வந்து தொல்லை பண்ணக்கூடாது, அந்த கூட்டம் கலைக்க கூடாது. எங்க அம்மா குரல் கேட்டுச்சு. அப்போது எனக்கு அது பெரிதாக தெரியவில்லை. பிற்காலத்தில் நான் அதை அசை போட்டு பார்த்தேன், என் தாய் எனக்கு
உலகில் வெளிப்பாடு. 24 மணி நேரமும் எதை உச்சரிக்கிறாயோ எதை சிந்திக்கிறாயோ அது உன் கண் முன்னால் அகக்கண் முன்னால் அப்படியே நேரடியாக தோன்றுவது என்பது அது உளவியல் வெளிப்பாடு. முருகன் மீது அவர் கொண்டிருந்த அதீத பற்றினால் அவர் அகக்கண் முன்னால் அது தோன்றியிருக்கலாம். அவர் முருகனே என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அப்படி எண்ணிய ஒரு தோற்றம் அவர் அகக்கண் முன்னால் தோன்றியிருக்கலாம். அதையெல்லாம் கடந்து அவர் பாடிய பாடல் மாந்தனேயத்தை உயர்த்தி பிடிக்கிறது. மதம் என்கிற பெயர் என்னை பிடிக்கக்கூடாது என்கிறார். உருவத்தை எதிர்க்கிறார். சடங்கு சம்பிரதாயங்களை மறுக்கிறார். ஏன் நம்ம அந்த விவாதங்கள் செய்வதில்லை? இந்த உரையாடல்களை நிகழ்த்துவதில்லை? ஏன் வரலாறு மேல் வாசிப்பு செய்யக்கூடாது? கொண்டு போய் சேர்க்கக்கூடாது? அவர் மட்டுமா? அவர் மட்டுமா? வைகுண்டர், ஐயா வைகுண்டர், அவரும் ஆன்மீகத்தில் பற்றுதல் உள்ளவர். எவ்வளவோ நம்ம ஐயா வைகுண்டரை பற்றி படித்திருக்கிறோம். அவர் 175-180 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர். பெண்கள் மாறப்பணிய கூடாது என்று கொடுமை இருந்த காலம். இளைஞனாக இருந்தாலும் வயது முதிர்ந்த பெண்ணாக இருந்தாலும் மேலே போர்த்தக்கூடாது. இடுப்பு துணியோடுதான் இருக்க வேண்டும். ஆண்டை சாதிகள் இறந்து போனால் அவர் வீட்டில் போல் அப்படியே திறந்த மாறுபாடு மாரடித்து அழ வேண்டும். இந்த கட்டுப்பாடுகள் இருந்தன. மாறுபாடுகள் வளர வளர வளர்ச்சியை தீர்த்த இந்த மாதிரி வரி விதிப்பு இருந்தது. இந்த கொடுமைகள் நிகழ்ந்தன. மாறுபக வரி இருந்தது. அதை எதிர்த்து போராடியவர் ஐயா வாகம்பர். அவர் ஒரு கோயிலை கட்டினார். கருவறையும் உருவாக்கினார். அங்கே அவர் வைத்தது விக்கிரகம் இல்லை, ஒரு நிலை கண்ணாடியை வைத்தார். அவரும் ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கினார், கருவறையை கட்டமைத்தார். அங்கே அவர் ஒரு நிலை கண்ணாடியை வைத்தார். பக்தனோடு உள்ளே போ, கோயிலுக்குள் நுழைந்து போ, கருவறைக்கு போ, அங்கே போய் பெயர் கணவன் உனக்கு தெரியும், கணவன் உனக்கு தெரியாது என்று உள்ளே அனுப்பினால் நிலை கண்ணாடியின் முன் நின்று பார்த்தால் நான் தான் தெரிகிறேன். உணர்த்துகிறார் ஐயா வைகுண்டர். அதை நாம் எங்கேயாவது பேசுகிறோமா? நாராயணகுருவை பற்றி பேசுகிறோமா? பிராமண சமூகத்தில் பிறந்த பசவேஸ்வரன் என்கிற பசவண்ணா விக்கிரகம் கூடாது என்கிறார், கோயில் கூடாது என்கிறார். உள்ளுக்குள்ளேதான் உனக்கு வரி இருக்கிறது, அந்த வரிதான் கடவுள் என்கிறார். உள்ளுக்குள்ளே வரி இருக்கிறது, அந்த வரிதான் கடவுள் என்கிறார். அந்த ஒளியை நீ உணர், உணர்வதற்கு முயற்சி செய். ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை உருவாக்கிய தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், அவர் பிராமண சமூகத்தில் தோன்றியவர் தான். அவர் வீட்டை விட்டு வெளியேறுறார். பள்ளி காலத்தில் படிக்கிற வயதில் முனிகளை தேடி போகிறார். மோகம் கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கடவுளை உணர வேண்டும் என்று தேடுகிறார். காடு மேலெல்லாம் அலைகிறார். பல முனிகளை விஷயங்களை சந்திக்கிறார் காடுகளில். அவரிடம் சில காலம் தங்கி படிக்கிறார். யாருடைய கருத்திலும் ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை, மனநலம் ஏற்படவில்லை. கடைசியாக ஒருவர் அறியப்படுகிறார். அவருக்கு ஒருத்தரை ஒருவர் வந்து இப்படி ஒருவர் இருக்கிறார், அவரை போய் பாருங்கள் என்று. அவர் பெயர் விரஜானந்தர் என்று பெயர். விரஜானந்தர் அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, பார்வை இல்லை. பார்வையற்ற அவர் முனைவராக காட்டில் இருக்கிறார். அவரிடத்தில் மாணவராக சேர்ந்து வேதங்களையும் மனிதகுல வாழ்வியலையும் கற்றுக்கொள்கிறார். இயற்கையை கற்றுக்கொள்கிறார். கற்று முடித்த பிறகு உனக்கு எல்லா பயிற்சியும் நான் தந்துவிட்டேன், நீ போகலாம் என்று மாணாக்கனுக்கு விடை கொடுக்கிறார் விரஜானந்தர். அப்போது குருதட்சிணை செய்ய வேண்டும், மரபு இவரிடத்தில் எதுவும் இல்லை. கிராம்பை எடுத்து அள்ளி கொண்டு போய் காலடியில் கொட்டுகிறார். ஐயா, நான் எளியவன், என்னிடத்தில் பொருள் இல்லை, பொருள் இல்லை, இந்த கிராம்பு உங்களுக்கு நான் குருதட்சிணையாக தருகிறேன் என்று கொட்டுகிறார். அப்போது அந்த விரஜானந்தர் சொல்கிறார், எனக்கு நீ குருதட்சிணை தர வேண்டும் என்றால் நானே கேட்கிறேன், அதை நீ தர வேண்டும், இது வேண்டாம்.
கேளுங்கள் என்றவன் கேட்கிறான். தயானந்த சரஸ்வதி அப்போது அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுவதை நீ செய்ய வேண்டும், அதற்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும், ப்ராமிஸ் பண்ணணும். அப்படியே சொல்கிறேன். என்ன ப்ராமிஸ்? நீ இனி உன் வாழ்நாள் முழுவதும் ஆர்ஷ நூல்களை மட்டும் படிக்க வேண்டும், ஆர்ஷ கிரந்தங்களை மட்டும் படிக்க வேண்டும், அனார்ஷ கிரந்தங்களை படிக்கக்கூடாது. இது சான்ஸ்கிரிட்ல. ஆர்ஷ கிரந்தம் என்றால் நன்னூல்களை படிக்க வேண்டும், அனார்ஷ கிரந்தங்கள் என்றால் புனவுகளை, பொய் புரட்டுகளை, புராணங்களை, இதிகாசங்களை படிக்கக்கூடாது. அதனால் உன் உலகத்துக்கு, உன்னுடைய வழித்தோன்றல்களுக்கு கற்பிக்க வேண்டும். இதுதான் நீ எனக்கு செய்கிற குரு தட்சிணை. இதை சொன்னவர் விரஜானந்தர், கேட்டுக்கொண்டவர் தயானந்த சரஸ்வதி. அவரும் பிராமணர், தயானந்த சரஸ்வதி சுவாமியிலும் பிராமணர். அதற்கு பிறகு அவர் வந்து அவர் படிக்கக்கூடாது என்று சொன்ன நூல்களில் ஒன்று மனுதர்மம். மனுஸ்மிருதி படிக்காது என்றார். இதை யாராவது பேசுவார்களா மேடையில்? ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதி சுவாமியில் படிக்கக்கூடாது என்று சொன்ன நூல்களில் ஒன்று மனுதர்மம். மனுதர்மம் தான் இந்த உயர்வு தாழ்வை இந்த மண்ணில் நிலைப்படுத்தியது. அது வந்து கம்பைனேஷன் ஆஃப் இந்த புக். அது வந்து ஒரு, அது வந்து ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு நூல். அது நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த வாழ் சொல்லாக இருந்த எல்லாத்தையும் தொகுத்த ஒரு நூல். மனுங்கிறவர் தொகுத்திருக்கிறார் புஷ்யமித்ர சுந்தரனுடைய ஆட்சி காலத்தில். அது பாகுபாடுகளை விதைத்தது. பெண்கள் கீழானவர்கள், அவர்கள் நடத்தை சரியாக இருக்காது, பிறவியிலேயே சரியாக இருக்காது, அவர்களை எப்போதும் சந்தேகப்பட வேண்டும். இதெல்லாம் அவரை வந்து அப்படியே டெக்ஸ்டா இருக்கு, அப்படியே அச்சு இருக்கிறது. அதனால அவர் சொன்னார், அனார்ச மொழிகளை படிக்காதே, அனார்ச கிரந்தங்களை அதை பரப்பாதே. அதுதான் எனக்கு செய்யக்கூடிய குருதட்சிணை. தோழர்களே, இப்படிப்பட்ட நல்லவர்களை நாம் நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், நல்லவர்களை போதிக்க வேண்டும். நூல்கள் எல்லாம் நூல்கள் அல்ல, அச்சிடப்பட்டவை அனைத்தும் நூல்கள் அல்ல, படைக்கப்பட்டவை அனைத்தும் இலக்கியங்கள் அல்ல. அது நன்மை என்பதும் அறியப்பட வேண்டிய ஒன்று. படிக்கிற போது நாம் எல்லாத்தையும் படிக்கிறோம். எது நல்ல நூல், எது தேவையான நூல் அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. இது மாணவர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் ஒரே நேரத்தில் நாம் இருக்கிற வேண்டுகோள், நம்மளும் வல்லவனை போல் சிந்திக்க முடியும். வல்லவனை படித்தால் நம்மளும் வல்லவனை போல் சிந்திக்க முடியும். வல்லவரை படித்தால் வல்லவன் சொல்றார். இது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இது இது வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டேட்மெண்ட், உளவியல் சார்ந்த ஒரு கருத்து. நீ நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும். நினைத்ததில் உறுதியாக இருந்தால், திடமாக இருந்தால், திண்ணியாக இருந்தால் ஊசப்படுத்த கூடாது. இதை செய்யலாமா, அதை செய்யக்கூடாதா, இதில் சேரலாமா, இதில் சேரக்கூடாதா, இந்த சப்ஜெக்ட் எடுக்கலாமா, அந்த சப்ஜெக்ட் எடுக்கலாமா. கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கணும், அதில் திரும்ப உறுதியாக இருக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எதையும் நாம் தேர்வு செய்ய முடியும் என்றால், அதில் திறமையாக திண்ணியமாக இருக்க முடியும் என்றால், அதற்காக தொடர்ந்து உறுதியாக உழைக்க முடியும் என்றால் வெற்றி பெற முடியும், சாதிக்க முடியும். எண்ணியே எண்ணிய வாழ்ந்து எழுதுக, எண்ணியவை எண்ணியபடியே நீ அடைய முடியும். தரக்கூடிய படைப்புகள் தான் தேவை. அதற்கு நல்ல நூல்களை படிக்க வேண்டும், நல்ல படைப்புகளை படிக்க வேண்டும், நல்ல சிந்தனைகள், போதனைகள், சகோதரத்துவத்தை, மனிதநேயத்தை போதிக்கிற போதனைகளை நாம் உள்வாங்க வேண்டும். அந்த வரிசையில் தான் நாம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை புனகர், மாணவர் மார்க்ஸ் போன்றவர்களை கோவை ஆசான்களாக நாம் எடுத்துக்கொண்டு பயிலுகிறோம்.
எல்லாம் வந்து நீங்க வெறும் ஒரு பார்ட்டி ஐடென்டிட்டியா பார்க்க கூடாது, ஐக்கியமா பார்க்க கூடாது. மார்க்ஸ்னா ஒரு கம்யூனிஸ்ட், பெரியார்னா ஒரு திராவிடர் கழகம், அம்பேத்கர்னா அவங்க வந்து எஸ்சி மக்களுக்கான தலைவர், இவங்க எல்லாமே நம்முடைய பார்வை கோளாறு. அவருடைய சிந்தனைகள் மனித குலத்தை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகளாக இருக்கின்றன, போதனைகளை தருகின்றன, உலகம் தலைமையை பொதுமறையாக விளங்குகின்றன. காரணம் ஒரு கிறிஸ்டியன் ஒரு நான் கிறிஸ்டியனை பார்த்தா கூட சகோதரர் அப்ப அந்த பிரதர் என்று சொல்லி மார்போடு தழுவுகிற அந்த கலாச்சாரத்தை, அந்த பயன்கள், அதுதான் போதித்தது, அதுதான் போதித்தது. படுக்கையில கிடக்கிறவன் எந்த சாதி, எந்த மதம், எந்த ஊர், எந்த நாடு என்று தெரியாது. ஆனால் அவன் கால் மாட்டிலோ தலைமாட்டிலோ உட்கார்ந்து பைபிளை எடுத்து அவன் படிக்கிறான். அவர்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும். கர்த்தாவே அவனை மீண்டும் நலமுடன் வீட்டுக்கு அனுப்பியை என்று அவன் வேண்டுகிறானே, இறைவேண்டல் செய்கிறானே, அந்த மனிதனை போதித்ததுதான் பைபிள். அந்த சகோதரத்துவருக்குள்ளே இருக்கிறது. இறை ஆசிரியர்களை ஓடிக்கிட்டே இருந்தாக எதுவும் நடக்காது. அவரையும் இப்படி ஒரு கல்லூரி, அவரையும் நவராஜ கல்லூரி, அவரையும் சென்ட் ஜோசப் கல்லூரி, இவையெல்லாம் ஏராளமான ஆளுமைகளை உருவாக்குகின்றன, பரவாயில்லை உருவாக்குகின்றன, படைப்பாளர்களை உருவாக்குகின்றன, விஞ்ஞானிகளை உருவாக்குகின்றன. நான் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு போகும் போதெல்லாம் ஒரு வேண்டுகோளை வைப்பேன் மாணவர்களிடத்தில், உங்களிடமிருந்து நான் விஞ்ஞானிகளை எதிர்பார்ப்பதை விட, படைப்பாளர்களை எதிர்பார்ப்பதை விட, பேராசிரியர்களை எதிர்பார்ப்பதை விட, உங்களிடமிருந்து நான் நல்ல தலைவர்களை எதிர்பார்க்கிறேன் என்று பேசுகிறேன். தலைவர்கள் உருவாவது என்பதுதான் மிக முக்கியமானது. தலைவர்கள் தான் யார் வேணாலும் பேனர் போட்டுக்கலாம், யார் வேணாலும் ஒரு ஆர்கனைசேஷன் அனுப்பிச்சுக்கலாம், அது கிடையாது. மாந்தநேயம் உள்ள, மக்கள் நலனில் அக்கறை உள்ள, அடுத்தடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற, சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் மக்களிடத்திலே பரப்புகிற, மக்களோடு மக்களாக இருந்து வாழ்வதற்கு தன்னை உற்பத்திக் கொள்கிற அந்த ஆளுமை இருக்கிறதே, அதுதான் தலைமை, அதுதான் தலைமை. அந்த தலைமை தான் தேவைப்படுகிறது, அந்த தலைவர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். எனவே நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொண்டேன். மாணவர்களிடையேயும் படைப்பாளர்களிடையேயும் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பெருமைப்படுகிறேன். நாம் சகோதரத்துவத்தை பரப்புவோம், சமத்துவத்தை வந்தெடுப்போம், அதற்கு அடிப்படை தேவையாக இருக்கிற மாந்தநேயத்தை உருவாக்குவோம். அதுவே சிறந்த இலக்கியம் என்பதை சொல்லி வாழ்க்கைக்கு நன்றாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.